தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அஜித் பவார் 40 எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் சேர திட்டமிட்டிருப்பதாக தகவல் பரவிய நிலையில் இதுகுறித்து தற்போது அஜித் பவார் விளக்கம் அளித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவர் சரத்பவாரின் மருமகனும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் பரவியது. அது மட்டுமின்றி அவர் மராட்டிய மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சராகும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளதாக கூறப்பட்டது. இதற்கு சரத்பவார் ஆதரவளிப்பாரா அல்லது கட்சியில் பிளவு வெடிக்குமா என்ற கேள்வி எழுந்தது. தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு 53 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் அதில் 40 பேர் அஜித் பவாரின் முயற்சிக்கு ஆதரவளிக்க ஒப்புதல் கையொப்பமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அஜித் பவார் தனது அடுத்த அரசியல் நடவடிக்கை என 40 எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் சேர திட்டமிட்டிருப்பதாக பரவும் தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேசியவாத காங்கிரஸை விட்டு செல்ல போவதாக வெளியான தகவல் வதந்தி என்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலேயே நீடிப்பேன் என விளக்கம் கொடுத்துள்ளார். வேலை வாய்ப்பின்மை மற்றும் விவசாயிகள் பிரச்சினையை திசை திருப்பவே இதுபோன்ற வதந்திகள் பரப்பப்படுவதாக அஜித் பவார் குற்றம் சாட்டினார்.